ஹலோ எம்எஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் டிஜிடபிள்யூ கேமிங், நான் உங்கள் தினேஷ். ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் சும்மா வேறு லெவல் வெறித்தனமான அமுக்கு டுமுக்கு கண்டென்ட் தான். அப்படி என்ன ப்ரோ கண்டென்ட் கேட்பீங்க? ஒரு ஹேக்கர்னா எங்கள் கேம் பிளேயில் வந்து சும்மா எங்களை தூக்கி அடிச்சுட்டு சும்மா மரண மாதம் ஆடிட்டுருக்கான். ஸோ என்னென்ன ஹேக்கிங் பண்ணியிருக்கான் நீங்களே பாருங்கள். சும்மா ஹெட்ஷாட் அடிக்கிறான், திடீர்னு டெலிபோர்ட் ஆகுறான், வேறு லெவலில் என்னென்னமோ பண்ணுறானுங்கப்பா. ஸோ இவனா எங்கிட்டருந்து வரானுங்கன்னா தெரியல. ஓகே, ஸோ ரொம்ப நாச்சு இந்த வீடியோவில் நான் ஃபுல் வாய்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதுவரை போட்ட நிறைய கேம் பிளேயில் ஹைலைட்ஸ் ஹைலைட்ஸ்னு சொல்லி தான் போயிடுச்சு. ஸோ இனிமேல் அதிகமாக நம்ம ஃபன்னி ஸ்பீச்னா கொடுக்க போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஓகே காய், ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணலான்னு அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வீடியோ போட்டால் நீங்கள் உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வாங்க ஹேக்கர் மண்டேனை பற்றி பார்க்கலாம். நம்ம ஆள் என்ன பண்ணிகிட்ருக்கான், ஒரு கூரைக்கு பின்னாடி நின்று அப்படியே இருக்கான், ஒளிஞ்சு பிடிச்சாடுறான் போலப்பா. சரி ஆடட்டும், என்ன பண்ணுறானே பார்ப்போமே. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அடுத்து டெலிபோர்ட் பண்ணுவான், ஆனால் நான் இவனை பார்க்காம அவன் ஃப்ரெண்டை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் அந்த டெலிபோர்ட்டனால காமிக்க முடியல, பட் நம்ம டீம்மேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஹேக்கருக்கு வந்து 30 மேலே பாருங்களேன் ஸ்பெக்டாக்டர் வரும் பாருங்களேன். ஸ்பெக்டாக்டர்னா அப்சர்வ்னு சொல்லுவாங்கள்ல, 30 பேருக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க இவனை பாருங்கள். ஸோ இந்த கன்று பேர் என்ன, M14 பாருங்கள். இதை வச்சு எப்படி அடிக்கிறான் பாருங்கள். ஹெட்ஷாட்டுடே, எங்கேருந்துடா வரீங்க, ஏண்டா இப்படி இருக்கீங்க, எங்களை அடிக்கிறக்குனே வருவீங்களா? நானே எப்பயாவது தான் ரேங்க்டு மேட்ச் தான் ஆடுறேன். ஸோ ஷோ சரி ஓகே விடுங்க, வடிவேல் சார் சொன்ன மாதிரி தான், உங்கள் ஆத்தாப்பினா என்னை வம்பு கிழக்கிறக்குனே பெற்று விட்ருப்பாங்களாடா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஹேக்கர்ஸுக்கு. ஓகே, இவனா போய் ரிப்போர்ட் பண்ணி விட்டுருங்க சரியா, ரிப்போர்ட்டில் சீட்டுன்னு கொடுத்துருங்க. நான் ஸ்டார்டிங்லே பண்ணிட்டேன். அந்த நாயோட யூஐடி என்னது, 1947187977 என்னென்னமோ போட்டு வச்சுருக்கான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் போய் இது பண்ணுங்கள் ரிப்போர்ட்டு. அப்படி இல்லைனா மறுபடியும் பின்னாடி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் நான் என்ன சொன்னேன்னு மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவன் யூஐடியை, என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளோஸில் இருக்கான், ஸ்கோப்பை போட்டு மண்டையடி அடிக்கிறான். டே டே மண்டக்கசாயம் எங்கிட்டா இருக்க நீனா, மூஞ்சியில் வேற ஏதோ இது வெல்டிங் அடிக்கிற மாஸ்க்கை வேற போட்டுக்கிட்டு தெரியிறான், தேரில் ஒரு ஹெல்மெட்டு. சரி ஓகே, நம்ம ஆள் தரமான கண்ணாக எடுத்துருக்காங்கப்பா, ரெண்டு கண்ணுமே தரமான கண்ணு, ஒன்று M12B இன்னொன்று வந்து M14. இது ரெண்டுலேயுமே எனக்கு ஆட தெரியாது, உண்மைக்கே தான். நம்ம ஒன்றும் சும்மா ப்ரோ பிளேயர் சும்மா சொல்லி தெரியறதில்ல, அதனால் உண்மையை சொல்லிட்டேன். சரி ஓகே ஓகே ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா. ஓகே, ஸோ மறுபடி கேட்குற ஒரு விஷயம் அது மட்டும்தான். ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நான் வந்து மறுபடியும் ஷார்ட் ஃபிலிம் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி மீன்ஸ் இன்றைக்கி கிழமை என்ன, 27 அக்டோபர் 2020. ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டிருக்கேன் நட்பை துணைன்னு, எனக்காக தோண ஒரு கண்டென்ட் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டிருக்கேன். போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். நூப் ஸ்டோரி ஷார்ட் ஃபிலிம்க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் சும்மா வேறு லெவலு. ஸோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நூப் ஸ்டோரி, அப்படி இல்லைன்னா சேனலில் போய் பாருங்கள், இருக்கும் நூப் ஸ்டோரி. என்னமோ பார்க்குறான்ப்பா கல்லுக்குள்ளே. ஸோ கல்லுக்குள்ளேருந்து இனிமேல் அடிக்க போகிறான் போல், என்ன பண்ண போகிறானோ, என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல. சரி ஓகே பார்க்கலாம். ஸோ ஏதோ சுற்றி சுற்றி பார்க்குறான், ஒரு 6 நிமிஷத்துக்கு ஆட்டம் காமிச்சு போய் எடுத்தான்ப்பா நம்மளால் பாருங்கள். அதுக்குள்ளே 15 பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ஷோ இன்றைக்கி வந்தவன் இப்படி ப்ராப்ளம் ஆகிட்டான், நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளை ஒருத்தன் கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஷோ ஐயோ ஓகே விடுங்க, என்னென்னமோ சுற்றி சுற்றி காமிக்கிறான். என்ன ஒரு ஹெட்ஷாட் கூட இன்னும் அடிக்க காணமே நம்மளால், ஆஹா சொல்லி வாயமுறக்குள்ளே பாருங்கள் செவப்பு செவப்பாக தெரிக்குது. டே என்னடா பண்ணுற, ஏண்டா பாவண்டா அவங்கப்பா பாருங்கள், எல்லாருக்கும் ஹெட்ஷாட் தான் நினப்பானுங்க. இவன் யாரா, இவன் நம்ம கேம் பிளேயில் எதுக்குடா வந்து தொலைஞ்சான், செத்த வேலைக்கு பிறந்த செத்த வேலையாக இருப்பான் போல அப்படின்னு நினப்பானுங்க. இப்போ பாருங்கள் படுத்துக்கிட்டே என்னமோ குஜாலா குஜாலான்னு ஓடிட்டுருக்கான். ஸோ நம்ம மேட்ச்சில் வந்த எல்லா எனிமிக்கும் இன்றைக்கி பஜனை தான், ஏன்னா ஹேக்கர் நாய் வந்துட்டானா. ஸோ அதனால் சும்மா அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமாள்னு சொல்லி ஹெட்ஷாட் தான் எல்லாருக்கும். பாருங்கள் சும்மா சுற்றி சுற்றி ட்ரைனிங் எடுக்கிறாராம் M12B வச்சு அடிக்க. நாங்களும் எடுப்போம்ப்பா தம்பி ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு ட்ரைனிங்கு, பட் ஹெட்ஷாட் தான் உழுகாது, ஏன் கிறகமோ என்னமோ. ஓகே, ஸோ அங்கேயே அவனே பார்த்துட்டான்டா. அட்ரா 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 ஆத்தா என்னமா அடிக்கிறான், யோ 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 வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஓகே, அப்புறம் காய்ஸ் ரொம்ப நாச்சுட்டு தொடர்ந்து வாய்ஸ் கொடுக்குறேன், அதனால் ஏதாவது கொஞ்சம் ஃப்ளோவில் அப்படியே உளருவேன், அதனால் கண்டுக்காதீங்க. அப்புறம் ஏதாவது சிரிப்பேன் ஏதாவது உளருவேன், அதனால் விட்டுருங்க. ஓகே, ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தானே கேட்குறேன், ஆஹா இவன் அடிக்கிற ஹெட்ஷாட்டுக்காகவாது ஒரு சப்ஸ்கிரைப்பை போடுங்கப்பா. இவனை ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா நம்ம பசங்க நம்மளை கொண்டிருப்பானுங்க போல. ப்ரோ ரெக்கார்ட் பண்ணு ப்ரோ ரெக்கார்ட் பண்ணுவோம்னு நான் இருந்த ஆர்வத்தோடு அவங்க தான் ஆர்வமாக இருந்தாங்க. அப்புறம் பாருங்கள் அதுக்குள்ளே 22 கில்லு, மனுஷனாடா நீ, செம்ம ஆட்டோண்டா. ஓகே, நீ அடிக்கிற ஹெட்ஷாட்ஸ்க்காகவாது நான் உன்னை ஸ்டேட்டஸில் போடுவேன்டா, ஹெட்ஷாட்ஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன்டா. ஓகே,
ஸோ எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு வந்து கரீனா வந்து ஒரு பெரிய ஆப்பாக சொருகுவானுங்க. ஓகேவா? ஏன்னா இவன் நிறைய ஹேக் பண்ணியிருக்கானா. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாளில் இவனை தூக்கிடுவானுங்க. ஒரு பாட்டை போடுவோமா நம்ம ஆளுக்கு? ஹேக்கர் இப்போ ஜோக்கர் ரக மாற போகிறான்டா, இன்னும் ரெண்டு நாளில் கரீனா தூக்குவாங்கடா, இவனை தூக்குவாங்கடா, தூக்கி போட்டு மிதிப்பாங்கடா. ஓகே சும்மா வேறு லெவலில் ஆடுவான், ஏன்னா ஹேக் பண்ணியிருக்கான்ல, அதனால தான் அப்படி ஆடுறான். எங்கே இனிமே இருக்கான்னு அப்படி இன்ச் பை இன்ச்சாக பார்ப்பார் நம்ம ஆள். பட் எதுக்கு சும்மா தரையப்பட சுடுறான்னு தெரியல. ட்ரீனிங் எடுக்கிறானோ என்னமோ. ஓகே விடுங்க, பக்கத்தில் தான் ஏர்ட்ராப் கிடக்கு, போய் தொலைய மாட்டேங்கிறானே. போடா 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 போக்கிரி பயலே, போடா 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 போக்கிரி பயலே. ஐயோ போகலை ஏர்ட்ராப் கிட்டே. சரி ஓகே விடுங்க, ஏதோ பண்ணியாக பேசலான்னு ட்ரை பண்ணேன். அங்கேருந்து ஒரு புலிங்கோ நம்ம ஆள் ஹேக்கரே அடிக்க பார்த்தான். பட்டு அதுக்குள்ளே அந்த ஹேக்கரோட டீம்மேட் அடிச்சு விட்டான். இவன் மட்டும்தான் ஹேக்கரா, அவன் டீம்மேட் ஃபுல்லாக ஹேக்கரானு தெரியல. சரி ஓகே, எனக்கு கிடைச்ச ஃபுட்டேஜஸும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் அதை மட்டும் பண்ணி விடுங்க. அப்புறம் கைஸ் இந்த ஹேக்கரோட யூஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டே ஃப்ரீ ஃபயரில் போய் போட்டு பாருங்கள். இன்னும் இருக்கானா போயிட்டானா என்னென்னு நான் இன்னும் போட்டு பார்க்கல. ஓகே, லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் செல்வது உங்கள் TGW. Hi.